பெண்களின் பாதுகாப்பு கருதி விருத்தாசலம் வட்டாரத்தில் மகளிர் அரசு கல்லூரி ஒன்று அமைக்க வேண்டும் என தமிழக அரசை இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது. விருத்தாச்சலம் டவுன் ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி ஹாஃபி என் ஷவுகத் அலி ஜைனி ஹதரத் அவர்கள் அடுத்த தீர்மானத்தை வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 24/3/2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை விருத்தாசலம் ஆலடி ரோடு நவாப் ஜாமியா மஸ்ஜித் ஈதுகா மைதானத்தில் நடைபெற்ற கடலூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபை நடத்திய மாபெரும் ஷரியத் விழிப்புணர்வு மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்கள் 6வது தீர்மானம். திட்டக்குடி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம், காட்டுமன்னார்குடி ஆகிய வட்டங்களை ஒன்றாக இணைத்து விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க வேண்டும் என இந்த மாநாடு தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. நாரேத அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாய உயிரோட்டங்களாக முதுகெலும்பாக திகழக்கூடிய உலமாக்களில் சொல் மாமணியாக திகழ்கின்றவர் அடையார் அல்ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் எம் சதீதுத்தீன் பாக்தவி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஹதரத் பெருந்தகை அவர்களை ஷரியத் பார்வையில் ஒற்றுமையுடன் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் என்ற தலைப்பிலே சிறப்புரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تنازعوا فتفشلوا فتذهب ريحكم فاصبروا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تداعى عليكم الأمم كما تداعى العاكلة إلى قصعتها إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இந்த மாநாட்டில் குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கடலூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபை நடத்துகிற இந்த மாபெரும் மாநாட்டினுடைய மேடையில் வீற்றிருக்கின்ற உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய உமராக்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே,
காலத்தின் அருமை கருதி இத்தோடு சுருக்கிக் கொள்ளுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் அஸ்ஸலாம். கடலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருப்பதை இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது புரிய முடிகிறது. இதே கூட்டம், இதே மைதானம், இதே இடம், இதே கடலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சுமார் 15 வருஷத்திற்கு முன்னாலே ஒரு ஷரியத் மாநாடு நடத்திய போது இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. கண்ணியத்திற்குரிய டிஜே மதரத்தவர்கள், காலஞ்சென்ற மருகும் கலீல் அஹமது கீரனூரி நபருல்லாகும் இருக்கதவோ அவர்கள், அவர்களெல்லாம் அந்த பெரியவர்களெல்லாம் இதே இடத்தில், இதே மேடையில், இதே போன்று அல்லது இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட்டம் 1911 வஃபாத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டை போன்று இதே இந்த இடத்திலும் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த கூட்டத்தின் உயர் நோக்கங்களை கபூல் செய்வதோடு வந்திருக்கின்ற அனைவரின் வருகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஷரியத்தினுடைய பார்வையில் ஒற்றுமையுடன் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் என்ற ஒரு முக்கியமான தலைப்பு கால சூழ்நிலையின் அவசியம் கருதி இங்கே தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு செய்தியோடு தொடங்குகிறேன். நபித்தோழர் ஒருவர், அவர்களுக்கு முஹம்மது இப்னு மஸ்லமா என்று பெயர். முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு வாள் ஒன்று கொடுத்தார்கள். போர்க்களத்திற்கு பயன்படுகிற வாள் கையில் அவர் வாங்கி பெருமிதத்தோடு வைத்திருக்கிறார் முஹம்மது இப்னு மஸ்லமா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு மஸ்லமாவுக்கு சொன்னார்கள், ஜாஹித் பிஹாத ஸைஃபி ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த வாளை வைத்துக் கொண்டு நீ இறைவனின் பாதையிலே போர் செய். ஹத்தா இதா ரஐதல் முஸ்லிமீன ஃபிஅதைனி தக்ததிலானி ஃபத்ரிப் பிஹில் ஹஜர், இந்த வாளை வைத்துக் கொண்டு போரிட்டுக் கொண்டே போ, எங்காவது முஸ்லிம்கள் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்தேனா இந்த வாளை பாறையில அடிச்சு உடைச்சிரு, ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வாளுக்கு வேலை இல்லை. ஃபத்ரிப் பிஹில் ஹஜர், எவ்வளவு பெரிய ஆயுதம் தரித்திருக்கிற ஆளாக இருந்தாலும் ஒன்றுபட்டு நிற்காவிட்டால் கையில் இருக்கிற உடைச்சிட்டு நீ நல்ல பிள்ளையா மலை அடிவாரத்துக்கு போயிரு, ஹத்தா தஹீக மனியத்துன் காதியா, சமுதாயம் விளங்காதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்னான ஜீவிய காலத்தின் இறுதி பகுதியிலே முஹம்மது இப்னு மஸ்லமாவுக்கு சொன்ன வாசகங்கள் இன்றைய தினம் உலக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பொருந்தும், குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு நன்றாகவே பொருந்தும். நீங்கள் எவ்வளவு பெரிய இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் நீங்கள் இருந்தாலும் கூட ஒன்றுபடாத வரையும் இந்த சக்தி சுத்தமாக வீண், அது வேஸ்ட் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு மஸ்லமாவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின் வழியாக நாம் பார்க்கிறோம். ஒற்றுமையை பற்றியும் ஒன்றுபட வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் மிக அதிகமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொதுமக்கள் கூட சிந்திக்க தொடங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, முடிந்த அளவு சக்தியை நீங்கள் தயார்படுத்துங்கள். என்ன சக்தி? முடிந்த அளவு சக்தி என்றால் ஆயுதம் அல்ல, ஆயுதமும் இருக்கலாம், கல்வியால், பொருளாதாரத்தால், அறிவுசார் வளங்களால், ஏன் அரசியல் பலத்தால். இந்த சக்தியும் முஸ்லிம்களுக்கு வேண்டும். அரசியலா? அது நாரி போனது, எனக்கு வேணாம்ப்பா என்று ஒதுக்க முடியாது. அது எவ்வளவு சாக்கடையானாலும் அசிங்கமானாலும் அதிலே மூழ்கி
இருக்கும் என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. முஸ்லிம்களுக்கு அரசியல் சக்தி வேண்டும். எங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. நாங்கள் அல்லாட்ட கேட்டுக்குவோம், ரசூல்கிட்ட கேட்டுக்குவோம். அல்லாஹ் அதிகாரத்தை வானத்திலிருந்து மழையாக பொழிய மாட்டான். போராடி அந்த இடத்திற்கு வர வேண்டிய கடமை குறிப்பாக மைனாரிட்டி சமூகத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அரசியல் அழுக்காக இருந்துவிட்டு போகட்டும், அரசியல் அறமற்று இருந்துவிட்டு போகட்டும், அறம் சார்ந்த அரசியலை முஸ்லிம் சமூகம் முன்னெடுக்கட்டும், எடுத்தே ஆகணும். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை தொகுத்தளித்து மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு சட்டப்பிரிவை வகுத்தளித்த அம்பேத்கர் இபிகோவினுடைய இந்தியாவினுடைய அரசியல் சட்டமைப்பினுடைய புத்தகத்தின் முன்னுரையில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? நாங்கள் தொகுத்து இந்தியாவிற்கு வழங்கி இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரத்தில் அரசியல் அமர்வில் வந்து யார் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டம் சரியாக கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அரசியல் பங்கு இல்லை என்றால் முஸ்லிம் சமூகம் எல்லாம் ஒன்றுபட்டு அந்த அரசியல் அதிகாரத்தை வெல்லவில்லை என்றால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் கூட நமக்கு சரியான முறையில் பலன் தராது என்பதை சொல்லுபவர்கள் அம்பேத்கர் சொல்லுகிறார். எனவே நஜீஸ் என்று தள்ளி நிற்பதற்கு நம்மால் முடியாது. நாயகம் குடும்ப தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களுக்கு தலைவர் என்கிற போது அரசியல் தலைவர் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல் அரசியலை நடத்தியவர்கள் யாரும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசியல் தலைவர். 13 வருஷம் மக்கால இருந்தவரையும் அரசியல் அதிகாரத்தை கேட்கவில்லை. யா அல்லாஹ், எனக்கு அரசியல் அதிகாரம் கொடு, கேட்கல. எப்ப கேட்டாங்க தெரியுமா? சொந்த ஊரிலே இருந்து அந்த மக்கள் விரட்டி அடித்த போது, சொந்த ஊரில் வாழ முடியாமல் அநாதைகளைப் போல் துரத்தப்பட்ட போது, தங்களின் வீடு, தங்களின் உடைமை, தங்கள் சொத்து, தங்கள் வணிகம், தங்களுடைய எல்லா உரிமைகளையும் விட்டுவிட்டு உடுத்திய துணியோடு ஒரு கூட்டம் அப்படியே புலம்பெயர செய்ய வைக்கப்பட்டதல்லவா? அந்த மக்காவை விட்டு துரத்தப்படுகிற போது தானாக கைகள் உயர்ந்தது. இந்த துஆவிற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலல்லாஹ அல் குவ்வத அஸ்ஸியாசியா. கதாதா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு அரசியல் அதிகாரம் கொடு என்று கேட்டார்கள். எப்போ? அடிவாங்கிய பின்னால், துரத்தப்பட்ட பின்னால், கொடுமை இழைக்கப்பட்ட பின்னால், சொந்த ஊர்ல கூட நாங்க வாழக்கூடாதுன்னு சொன்னப்போ நாயகம் எடுத்த முடிவு அரசியலில் அதிகாரத்திற்கு நாம் வர வேண்டும். எப்ப மக்காவில் உங்களுக்கு இடமில்லை என்று துரத்தினானோ அப்போது அவர்கள் கேட்டார்கள் என்றால், நீ பாகிஸ்தானுக்கு போ என்று இன்றைக்கு ஊர்வலத்திலே சொல்லுகிறான் அல்லவா. நீ செகண்ட் சிட்டிசன், நீ ஒரு இரண்டாவது குடிமகன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறான் அல்லவா. இந்த நாட்டினுடைய முதல் குடிமக்கள் நாங்கள், சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் நாங்கள், முதல் அமைச்சரவையில் பங்கேற்றவர்கள் நாங்கள், ஓட ஓட ஆங்கிலேயனை துரத்தியவர்கள் நாங்கள், 200 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் நாங்கள், முகலாயர்களாய் உள்ளே வந்து ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது நாங்கள், இன்றைக்கு வரையும் கூட விசுவாசமான இந்திய மண்ணிற்கு அமைதியை விரும்புபவர்கள் முஸ்லிம்கள். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்தை செகண்ட் சிட்டிசன் சொல்றானா இல்லையா? மக்காவிலே நீங்கள் இந்த ஊர் சிட்டிசன் அல்ல என்று துரத்திய போது நாயகம் கேட்ட அதே அரசியல் அதிகாரம் இன்னைக்கு நாம் அந்த அரசியல் அதிகாரத்தை வென்றாக வேண்டும். அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். குறைந்தபட்சம் நேரடியாக நீங்கள் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, சில பேரை வரவிடாமல் தடுத்தாகவும் வேண்டும். அசர்த்து ஏதோ டைரக்ட் அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் எப்பவுமே உலமாக்கல், கட்சி பேரும் சொல்ல மாட்டோம்,
சின்னமும் சொல்ல மாட்டோம் கடைசி வரையும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா பல கட்சிகளை சேர்ந்தவங்க பக்கு பக்கு பக்குன்னு உட்காந்துருப்பாங்க, போட்டு வரோம், நம்ம அமைப்பை சொல்லிடுவாரோ, சொல்லிடுவாரோ, அந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டா நல்லாயிருக்கும். யார் பெயரும் சொல்ல மாட்டோம், ஆனால் உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் விளங்குவீர்கள் இன்ஷால்லா. அந்த அரசியல் அதிகாரத்திலே போய் சட்டம் இயற்றுகிற இடத்தில், நீதித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில், இதையெல்லாம் அந்த இடத்துல போய் இல்லாவிட்டாலும் கூட பிரச்சனை இல்லை, சரியானவர்கள் மாத்திரமே அந்த இடத்தில் அமர வைக்க வேண்டிய குடிமக்களின் தார்மீக கடமையாவது நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? என்னுடைய தலைப்பு சரியத்தை நிலைநிறுத்துவதிலே, அதை பாதுகாப்பதிலே, அதனுடைய பார்வையிலே நாம் ஒற்றுமையோடு ஆற்ற வேண்டிய களப்பணிகள். எல்லாத்தையும் விட்டுருவோம், சரியத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே அரசியலில் ஷரியத்திற்கு எதிரானவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். ஷரியத் பாதுகாப்பு நம்முடைய கடமை. அந்த ஷரியத்திற்கு சேதாரம் விளைவிக்கிற எவனாக இருந்தாலும் அப்புறப்படுத்தியாக வேண்டும். இது நாட்டின் குடிமக்களுக்கான பேச்சுரிமை, பேசியாகுவோம். ஷரியத்து கலக்கப்படுத்தப்படுகிற போது கட்டும் காணாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் அறியாமை காலத்து ஆட்கள் அல்லவே. ஈமானிய உரம் பாய்ந்தவர்கள் தானே இந்த சமுதாயம். அடிக்கடி சொல்வது ஒன்று, நான் ஷரியத்தில் நமக்கு ஐந்து கடமை இருக்கிறது. ஷரியத்திற்கு ஐந்து கடமை. ஒன்று, ஷரியத்தின் சட்டத்தை தெரியணும். ரெண்டாவது, ஷரியத் சட்டத்தின்படி செயலாற்றணும். மூணாவது, என்ன தீர்ப்பு செய்தாலும் ஷரியத் சட்டப்படியே செய்யணும். நாலாவது, ஷரியத் சட்டத்தை மற்றவர்களுக்கு அழைக்கணும், கொடுக்கணும். அஞ்சாவது, அந்த ஷரியத்திற்கு ஆபத்து ஏற்படுமானால் வல் ஜிஹாது லி அஜ்லிஹா, அதை பாதுகாக்க போராட வேண்டும். அல்லைமு பிஹா வல் அமலு பிஹா வல் ஹுக்மு பிஹா வத் தஅவது இலைஹா வல் ஜிஹாது லி அஜ்லிஹா. ஷரியத்தை தெரிதல், ஷரியத்தின்படி செயல்படுதல், ஷரியத்தின்படி தீர்ப்பளித்தல், ஷரியத்தை மற்றவர்களுக்கு அழைப்பு தருதல், கடைசி கட்டம் முக்கியமானது. ஷரியத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் அதற்காக போராடுதல், எந்த வீதியிலும், எந்த ஊரிலும், எந்த களத்திலும். அப்ப ஷரியத்திற்கு சேதாரம் விளைவிக்க யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்க வேண்டிய, அவர்களை ஷரியத்தை அவர்கள் கை வைக்காதபடி அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஆனா ஒன்றுபடாம மட்டும் இதை செஞ்சிடலாம்னு நீங்க நினைக்க வேணாம், ஒன்றுபடாம செய்ய முடியாது. அப்படிங்கிறதுக்கு நாம் சுதந்திர இந்தியாவில கடந்த 70 வருஷம் சாட்சி. 70 வருஷமா இதே பிரச்சனை தான். பல கூற பிரிய வேண்டியது, எல்லா சக்திகளையும் நாசமாக்க வேண்டியது, யாராவது வந்த உடனே ஒப்பாரி வைத்து அழ வேண்டியது. தேவையில்லாம இடையில அல்லாவா இப்படி ஒரு ஆட்சியை நம்ம மேல கொடுத்துட்டான் என்று அவன் மீது குற்றம் சாட்டுவான். எடுத்து வைக்கிற முன்முயற்சிகளை எடுக்காமல் ரப்பின் மீது எதற்கு குற்றம் சாட்டுகிறீர்கள்? முன்னெச்சரிக்கைகளையும் முன்முயற்சிகளையும் செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ் இப்படி வச்சுட்டானே என்றால், அரசியல் சம்பந்தப்பட்டு பேசுகிற போதெல்லாம் சொல்லுகிறோம் நாங்கள் உலமாக்கள் அந்த ஹதீஸை, புயல் சின்னம் கடலில் இருக்கிற போது ஒருவன் கடல் பிரயாணம் போகக்கூடாது, போய் மௌத்தாயிட்டான்னா அவன் அல்லாஹ்வை குறை சொல்ல வேணாம் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ போனது தப்பு, நீ கடலுக்கு போனது தப்பு, புயல் சின்னம் இருக்கிறது என்று அறிவித்ததற்கு பிறகு தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் போனது போய்விட்டு அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான்னு சொல்லாத, அல்லாஹ் இந்த ஆட்சியை கொண்டு வந்துட்டான்னு சொல்லாத. நீ செய்ய வேண்டிய முயற்சி செய்யலையே. முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டெல்லாம் நின்றுச்சுன்னா இன்னைக்கு வேற லெவல் அது. காலம் சென்ற பெரியார் தாசன், அப்துல்லான்னு இருந்தார்ல பெரியார் தாசன், அவர் ஜித்தாவில் போய் முஸ்லீம் ஆகிவிட்டு சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு தருவதற்கு நிறைய பேர், ஏன்னா முஸ்லீம் ஆகிட்டு வர்றார் பெரியார் தாசன்.
ஆரம்ப காலத்தில் பல்வேறு கடவுள் மறுப்பு கொள்கைகளில் கம்யூனிச இயக்கங்களில் அங்கே இங்கே எல்லாம் சுற்றித் திரிந்து கடைசியாக ஒரு ஹிதாயத்தின் பாதைக்கு வந்து போய் அவர் ராபித்துத்துல் ஆலமில் இஸ்லாமியாவிலே இஸ்லாமாகி கையோடு களிமாவையும் சொல்லி உம்ராவையும் முடித்துவிட்டு சென்னை வந்து இறங்குகிறார். இறங்கி அவர் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பின்னால் 2 வாரம் கழித்து 2வது வெள்ளிக்கிழமை எங்களுடைய அடையாறு பள்ளிவாசல் ஜும்மாவிலே அவரை பேச வைக்கிறோம். எதுக்கு பேச வைக்கிறோம் தெரியுமா? நான் ஏன் இஸ்லாத்திலே சேர்ந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கு மாத்திரம் ஜும்மா பயானு 45 நிமிஷம் நடந்தது. எப்போ அரை மணி நேரம் அவர் எங்களுடைய பள்ளிவாசலிலே வைத்து பெரிய கூட்டம் அன்றைக்கு அவர் இருந்ததுனால பயங்கரமான கூட்டம் கிரவுண்டெல்லாம் அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன், அது இங்கே உள்ள நிறைய அமைப்புகளுக்கு பிடிக்கலை, நான் விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே என் பேரை சொல்லி பெரியார்தாசன் ஒழிக அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நின்னா, அதில் எல்லாம் பெருசாக கும்பலாக சேர்ந்து நின்றுட்டான், நிறைய கொடி வச்சுருக்கான், அத்தனை பேரும் நான் வெளியே வர்ற இடத்துல எதிரில் நிற்கிறான், ஒழிக அப்படின்னு. பெரியார்தாசன் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு உங்களில் சில முஸ்லீம்களும் வந்திருந்தீங்க, அந்த கம்பத்தில் 10 பேர் நிற்கிறீங்க, தள்ளி இன்னொரு கம்பத்தில் வேற ஒரு கொடி கீழே 10 பேர் நிற்கிறீங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி 10 பேர் நிற்கிறீங்க. அவர் பள்ளிவாசலில் உண்மை செய்து இது அடையாறு பள்ளிவாசலில் வச்சு கேட்டது, வாழ்கன்னு என்னை சொல்கிறதுக்கு வந்த நீங்கள்லாம் ஒன்றா நிற்க முடியாதா, என்னை ஒழிகன்னு சொல்கிறவனெல்லாம் ஒன்றா நிற்கிறானே, இது என்னைக்கு அப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்கன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டார். அவர் போய்விட்டார்.